எல்லாரும் ஹொர்கடை வந்தபடி முடிச்சல கிட்டாக படியல ஆ என்ன இன்ஸ்பெக்டர் புதுசு நீ ஒண்ணு கண்டுக்காத சாமான் செட்டலாம் தூக்கி வண்டியில போட்டு இந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு சொல்றேன்ல தாயே இந்த நிலைமையில வேற எங்க போய் நிப்ப அண்ணத்து சொல்ற மாதிரி அவர் வீட்டுக்கே வந்துருத்தாயி மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் கொடு தாயி கொடு வச்சுக்காத உள்ள போத்தாயி வீட்டுக்குள்ள போத்தாயி உட்கார்த்தாயே காலையில இருந்து எதுவும் துண்ணு இருக்க மாட்டா ஏதாவது சாப்பிடுறியா சரி கதவை தாப்பா போட்டுக்கா குழா அடிக்கு போய் தண்ணி ஊத்திட்டு வந்தார அந்த கட்டையில போற பாவி கேரட தூக்கிட்டு போயிட்டா இன்னாடா அது காலங்காத்தால இந்த கேரியர் சமாச்சாரம் சொன்னதா அது விவகாரமா ஏதா துட்டு வச்சிருக்கியா இல்ல அண்ணாத்தா எல்லாம் பாளையம் செலவுக்கு சரியா போச்சு மிச்சம் சில்லறதா இருக்கு இந்த மோகத்தை கொண்டு போய் நம்ம சேட்டு கிட்ட கொடுத்து பணம் வாங்கிக்க கேரியருக்கு பதிலா துட்டு கொடுத்துட்டு வர சொல்லு உங்க துட்டு ஒண்ணு வேணா வேண்டாம் கேரியருக்காரக்கு என்ன சொல்றேன் வக்கலனால வாய் ஜாஸ்தி ஊரான் துட்டுல எங்க தாத்தா கட்ட வேகாது நீ அப்புறம் எப்படி வந்துச்சு முத்து அந்த கேரல் காணாம போனவனுக்கு காசு கொடுக்க சொல்லு மத்த கேரல் எல்லாம் திருப்பி கொடுக்க சொல்லு பாளையம் நம்ம தோஸ்து 16 நாளைக்கு துக்கம் அடி தாண்ட கூடாது தெரியுதா என்ன
என்னடா சரி சரி பேசிட்ட, சண்டை வந்துட போத, சொன்னதை கேட்டு புறப்பட்டு வருவியா? நான் சேட்டு கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். உன் தாத்தா செத்து போனதை பத்தி சொல்லணும்னு உனக்கு தோணல, ஆனா தொலைஞ்சு போன டிபன் கேரியருக்கு படத்தோட வந்திருக்கிறேன். அந்த அளவுக்கு தான் நீ என்ன புரிஞ்சு வச்சிருக்க. ரொம்ப தேங்க்ஸ். யார்கிட்டயாவது சொல்லி அனுப்பிச்சிருந்தா நான் வந்து என்னால முடிஞ்ச உதவியை செஞ்சிருக்க மாட்டேன். என்ன மன்னிச்சிரு தோர, எல்லாரு போலயும் நீயும் இருப்பேன்னு நினைச்சேன், ஆனா உன் மனசுல உள்ளத பத்தி எனக்கு தெரியாம போச்சு. தொட்டு வேணா நீ வாங்கி வேணா, என்ன மட்டும் நீ தப்ப நினைக்காத தோர. ப்ளீஸ் அழாத விடுவே. இப்ப கூட சொல்றேன், நீ இந்த வீட்டுல இருந்துக்க, நான் ஊர்ல இருந்து அம்மா கூட்டு வந்துடுறேன். 16 நாளுக்கு தூக்கம் தரேன், நான் வேலைக்கு கூட வரக்கூடாதா? தாத்தா சாவுக்கு திருத்தப்பன்னு ஓதோ, நான் உங்களுக்கு மரியாதை கொடுத்து அவங்க பேச்சு போலியே நடந்துகிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்திருந்துடுறேன். நான் நீ காலேஜ் கிளம்பி தர, நான் டிஃபின் கேரெல்லாம் கொடுத்துட்டு நான் புறப்படுறேன். காலையில இருந்து ஏதாவது துண்ணியா இல்லையா? நீ எங்க துணி இருப்ப? பெரிய பணக்காரனா, எல்லாரும் திருப்பதி கல்யாணத்துக்காக போயிருக்காங்களா, வர்றதுக்கு 3 நாள் ஆகுமா. அவன் ஏசி வச்சிருப்பான் போல இருக்குது, அது ரிப்பேர் ஆகி கழட்டிட்டான் போல இருக்குது. அந்த பக்கமா நம்ம பாஞ்சிடலாம். என்னம்மா ஆகும்னா ரிவால்வர் வேற எடுத்துற? அப்படி உட்கார். தைலம் காய்ச்சினதுக்கு இந்த பாடா? அம்மா நான் உங்க பக்கத்துல உட்கார்ந்து சொல்ல வந்த விஷயம் இருக்குது, அது ரொம்ப பெருசு. பரவாயில்ல சொல்லு. சந்தனத்தேவன் ஒருத்தர் இருந்தான், பெரிய கொள்ளக்காரன், அவன் உடம்ப வச்சிருந்தான். நீங்க என்ன வச்சிருக்கீங்க? என்னமா ஆகும்னா துப்பாக்கி எடுத்துட்டு உள்ள வைங்கம்மா. கொள்ளையடிக்கிறதுக்கு தான் உடம்ப வச்சிருந்தான். 60 அடி சிவரா இருந்தாலும் சரி, உடம்பு இடுப்புல கயிற கட்டி அள்ளி ஏறிவான். அது போய் சப்புன்னு புடிச்சுக்கும், இவன் பின்னாடியே கயிறு பிடிச்சு ஏறிடுவான். அவன் உடம்ப அனுப்பிச்சுட்டு பின்னாடி ஏறுவான். நீங்க உடம்ப அனுப்பிச்சுட்டு இங்கே இருக்கிறீங்க. இந்த மானம் கெட்ட உடம்பும் போய் போய் வருது. ஏன் அப்படியே தப்பிச்சுட்டு ஓடுறதானே? ஓடிடுவேன், கத்திக்கு பயந்துதான். ஏமா உங்களுக்கு மூக்கு இருக்குது, முடி இருக்குது, காது இருக்குது, பாக்குறதுக்கு லட்சணமா இருக்குது. யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு போயிட வேண்டியதானே? கட்டிக்கிறியா? உங்களை கட்டிட்டாலும் தாலி கட்டி முடிச்ச உடனே இன்ஸ்பெக்டர் வந்து நிப்பாரு. அப்புறம் ஏன் ஐடியா குடுக்கற? அம்மா இந்த உடம்ப எப்பமா அவுத்து விடுவீங்க? உன்னை வச்சு ஒரு பெரிய கொள்ளையா அடிச்சுட்டு விட்டுறேன். அடிக்கிறத அடிச்சுட்டு சீக்கிரமா அவுத்து விடுங்கம்மா. நீ என்னமோ பெருசா ஸ்பெஷல் சரக்கு கொடுத்துக்கிட்டு இருக்க. அங்க வீட்டுல அண்ணனுக்கு
புதுசா பாரின் சரக்கே காத்துக்கிட்டு இருக்கேன். நானும் அந்த பொண்ண பாவாடை சட்ட காலத்துல இருந்து பாக்குறேன். என்னென்னமோ ட்ரை பண்ண அது என்கிட்ட படியல. ஒரே நாள் ஒரே பார்வை. இப்ப கோழி ஓங்கூண்டல. என்ன இருந்தாலும் கஜா கஜா தான். இத்தனை நாளா நம்ம ரூட்டை கிராஸ் பண்ணிட்டு இருந்த, இன்னைக்கு நேர்லயே மோதிட்டேன். சத்தியமா உன்னை நான் விட மாட்டேன்.